ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டை எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கனா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒன் கார்டு மெட்டல் கார்டு, ஸோ இதை வந்து டைப் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய்க்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கூகுள் அக்கௌண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு பாப்அப் ஆகி வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா செட் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கும். ஸோ இந்த பேஜில் என்னென்னா, முதல்ல வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நீங்கள் ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் கொடுக்கும்போது நேம் பார்த்திங்கன்னா பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து பார்த்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு, ஃப்ளாட் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து செகண்ட் பேஜில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கனா, உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் பேன் கார்டில் இருக்க நம்பர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்முங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட சிவில் ஸ்கோரை செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்துடும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்முங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர், அதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாமே கேட்டு பார்த்துருப்பாங்க, சாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கீழே கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸிங்கில் போயிடும். ஸோ ப்ராசஸிங் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் கிரியேட் எஃப்டி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டிருப்பாங்க. ரெண்டு ஆப்ஷன் காட்டிருப்பாங்க, ஒன்று வெரிஃபை இன்கம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எஃப்டின்னு காட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்கம் ப்ரூஃப் தேவை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராசஸுமே தேவை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட தேவை கிடையாது, ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் எஃப்டி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிரியேட் எஃப்டின்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட சம் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் எஃப்டி அமௌண்ட்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து லிமிட்டெட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு அப்ரோடு கிரெடிட் கார்டு லிமிட்டெட் அமௌண்ட் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்லி ஷோ ஆயிரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எஃப்டி அமௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் யுவர் எஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களோட கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, கார்டு என்ன டைப்பு, ஸோ ஒன் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, கிரெடிட் லிமிட்டு, எஃப்டி அமௌண்ட், ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஒன் கார்டு அப்ரூவல் கிரெடிட் லிமிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, மதர் நேமு, ஃபாதர் நேமு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மேரீடு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி சேலரி எம்ப்ளாயா, ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதில் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லொக்கேஷனை வந்து அலோவ் பண்ணி இதில் வந்து செக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபி இமேஜ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து கேப்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கோங்க. சார் நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்பராக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி டெபாசிட் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அவங்க வந்து ஒரு ஒன் ருபீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராப்பராக வந்து சென்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கன்னி கொடுத்துக்கலாம். கன்னி கொடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போனோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒன் கார்டோட யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனும் இதில் வந்து க்ரியேட் ஆயிரும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா யாருக்க வேணாலும் பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கார்டில் இருக்கும். டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி உங்களோட கார்டு ஒன் கார்டு கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடியே வந்துடும். ஸோ இவ்வளோதான் மேட்டர், சிம்பிள் மெத்தட் தான். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லா எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ சேம் மெத்தடில் தான் இதையும் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.